அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை 10/10/2024 சப்தமி திதி நண்பகல் 12:32 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:39 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 5:00 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கமிஷன் மற்றும் தரகு வியாபாரம் தொடங்க, பழைய நட்பை புதுப்பிக்க, அதிகாரிகளை சந்திக்க, விவசாய வேலைகள் தொடங்க, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதிர்த்து நிற்பவர் எதிரியும் அல்ல, உடன் இருப்பவர் உறவினரும் அல்ல, காலமும் நேரமும் தான் ஒருவரை யாரென்று தீர்மானிக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நம்ம வாழ்க்கையில் நிரந்தர எதிரியும் யாரும் கிடையாது, நிரந்தர நண்பரும் யாரும் கிடையாது. யார் வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். அதனால் எல்லார்கிட்டையுமே நாம் ஒரே மாதிரி நடந்துக்கிறது நல்லதுன்னு, எங்கும் எப்போதும் எவரிடமும் பகைமை பாராட்டாமல் நட்பு பாராட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் உடனே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்ப நிலை, மந்த நிலை இருந்தது, அதெல்லாமே இன்றைக்கி மாறுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசி முடிவெடுக்கலாம். மகளுக்கு நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உப்பு போன்று கடினமான வார்த்தைகளால் நம்மை திருத்துபவர் நம்முடைய நண்பராவார். ஆனால் அதே நேரத்தில் வெள்ளை சர்க்கரை போல இனிப்பாக நம்மை புகழ்ந்து பேசுபவர் நயவஞ்சகராகிறார். ஆமாங்க, இதையெல்லாம் இப்போ நீங்கள் சர்வசாதாரணமாக புரிஞ்சுக்கிட்டீங்க. முன்னெல்லாம் உங்களை புகழ்ந்தே சிலர்லாம் காரியத்தை சாதிச்சுட்டு போனாங்க, உங்ககிட்ட பணத்தையும் பிடுங்கிட்டு போனாங்க. இப்பெல்லாம் யாராவது புகழ்ந்து
திறந்து பேசினாலே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாயிடுறீங்க. எங்கும் எப்போதும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களின் பேச்சாலேயே புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே சந்திராஷ்டமம்னு அலைச்சல் எல்லாமே செலவுகள் முன்கோபம் வாக்குவாதங்கள் தாங்க ஓடின்னு இருக்குங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, பணம் பொருள்லாம் நஷ்டமாகுதேன்னு சொல்லி ஆத்திரப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 6 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அனாவசிய பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும், லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை குறையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, முயற்சி என்பது யாதெனில் தோல்விகளில் வெற்றிக்கான வழிகளை தொடர்ந்து தேடுவது. ஆமாங்க, தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரக்திக்கு போக மாட்டீங்க. எதனால் தோல்வி அடைந்தோம், அந்த தோல்வியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் எது, எப்படி நம்மளை திருத்திக்கணும் மாற்றிக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு தெளிவு, அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் தடங்கல்கள்லாம் இருக்கும். எதிர்பார்த்தபடி சின்ன சின்ன விஷயங்கள் கூட தடங்கலாகி கொஞ்சம் தாமதமாகி முடியும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பாக்யாதிபதி சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. வியாபாரத்தில் கூட சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்தியை இன்னைக்கு நீங்கள் மாற்றி அமைப்பீங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக இருந்து வந்த விவாதங்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் இளைய சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பொய்க்கு ஆரம்பம் இல்லை ஆனால் முடிவு உண்டு.
ஆனால் உண்மைக்கோ ஆரம்பம் உண்டு, முடிவு என்பதே கிடையாது. ஆமாங்க, அதனால தாங்க நிலைத்து நிற்கக்கூடியது எது? உண்மைதான். வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு முடிஞ்சால் நாம் உண்மையை பேசுவோம், அப்படி முடியலன்னா மௌனமாக இருந்து விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடங்கலாகி பாதியிலேயே நின்று போன காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். வீண் விவாதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த ஈகோ சரியாகும். ஒருவருக்கொருவர் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லேயும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கேதுவும் சாதகமாக இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சில வழிகள்லாம் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே சிலருக்கெல்லாம் உதவுனீங்க. அவங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி உங்களை ஆட்டி படைச்சின்னு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மன இறுக்கம், ஒரு சோர்வு, களைப்பு, எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஸ்ரீ கால பைரவரை நீங்கள் சென்று சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது அதுக்கு ஒரு தீர்வாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. மேலதிகாரியுடன் இருந்த மோதல் போக்கு அதெல்லாம் இன்றைக்கி மாறும். சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகமாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேட தேட அது உங்களை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேடுவதை நிறுத்தி விடுங்கள், அது உங்களுடைய காலடியில் வந்து சரணடையும். ஆமாங்க, அதனால தாங்க மகிழ்ச்சி எங்கே இருக்குது, சந்தோஷம் எங்கே இருக்குது, நிம்மதி எங்கே இருக்குன்னு அப்படியெல்லாம் நீங்கள் தேடிட்டு எப்பயுமே போக மாட்டீங்க. நம்ம கடமையை நாம் சரிவர செய்வோம், அதெல்லாம் எல்லாம் தானாகவே நமக்கு வந்து சேரும்னு எங்கும் எப்பொழுதும் தன் கண்ணுக்கு எதிரே கைக்கெதிரே இருக்கக்கூடிய கடமையை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து முடித்து எல்லாவற்றையும் அனுபவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைகளை நினச்சி தாங்க நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறீங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இருக்கிற வேலையிலேயே அவங்க நிலச்சி நிற்கணும், அவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு வரணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் மேலோங்கி இருக்குங்க. அதே மாதிரி காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அப்புறம் கவலை இல்லாமல் இருக்கலாமேங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு 10 இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்துருக்கும். அதிகாரிகள் உங்களை பற்றி நல்லா தான் நினைக்கிறாங்க, ஆனால் சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஏதாவது கோல் சொல்லி விட்டுடுறாங்க, அதனால் சில குழப்பங்கள் வருதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2 இடத்துல சூரியன் புதன் கேதுன்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து விட்டு கனிவாக பேசுனீங்கன்னா எல்லா வகையிலும் சாதிச்சு காட்டலாங்க. தைரியத்தை தரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால
தடாலடியாக தைரியமாக சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. நெருங்கிய உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க, சிலரெல்லாம் பார்க்கும் பொழுது 6 அடி 6 கால் அடி கட்டுமஸ்தான உடம்போடு இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன ஒரு சங்கடங்களை கூட, சின்ன சின்ன சோகங்களை கூட, தோல்விகளை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. சிலர்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருப்பாங்க. நீங்கள் அப்படி தாங்க. எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியும், அதையும் கடந்து என்னால் போக முடியும்னு எங்கும் எப்பொழுதும் மன வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு லாபாதிபதி சந்திரன் பயணம் செய்கிறாரு. சுப செய்திகள், நல்ல செய்திகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாருங்க. பணப்புழக்கமும் கொஞ்சம் அதிகமாகும். எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் வந்து சேருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பித்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தேநீர், காஃபி போன்ற பானங்களை சின்னதாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் ஒரு விறுவிறுப்பான சூழல் இன்னைக்கு உண்டு. எதிர்பார்த்தபடி லாபம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது வாடிக்கையாளர் வருவாங்க. கடையை மாற்றலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க, மாற்றுவீங்க. அதிலேருந்து உங்களுக்கு லாபமும் அதிகரிக்குங்க. உத்தியோக ஸ்தானமும் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உலகின் மிக பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஒருவருடைய சிரிப்பாகும். அதைவிட மிகப்பெரிய விஷயம் அவருடைய சிரிப்புக்கு நாம் காரணமாக இருப்பது. ஆமாங்க, எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சிரிக்க வைக்கும்படி சில நகைச்சுவையாக சில நேரங்களில் பேசி அவர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொடுத்துட்றேன், தந்துடுறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த சொன்ன சொல்லையும் இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க, நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஒன்றும் பெருசாக எதையும் நம்ம சாதிக்க முடியலையே,
பணப்புழக்கம் பெருசாக கையில் இல்லையே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி தவியாக தவிச்சு தனிமரமாக நிற்கிறமேன்னு சில நேரங்களில் தடுமாறிக்கொண்டும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்கங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கும் அதிகாரிகளிடமிருந்து. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி வெளிமாநிலம், வெளிநாடு, அது சம்பந்தப்பட்ட அது தொடர்பான நிறுவனங்களில் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வீட்டுக்குள்ளார இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சிரிக்கும் பொழுது வாழ்க்கையை ரசிக்க முடியும், ஆனால் அழும்போது தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, அழறது உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நீங்கள் அடிபட்டு தனியாக அமர்ந்து அழுதுருக்கீங்க. அந்த சங்கடங்கள் வரும்பொழுது, சிக்கல்கள் வரும்பொழுது, ஏதாவது ஒரு ஏமாற்றங்கள் வரும்போது தான் நாம் என்ன கற்றுக்கணும், எவ்வளவு கற்றுக்கணும், நாம் எதை புரிஞ்சுக்கணும், நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது, நாம் கற்றுக்க வேண்டியது எது, நாம் கைவிட வேண்டியது எதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. அதனால தாங்க அழுத கண்ணோடு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி ஆக வேண்டியது என்னன்னு கேட்டு கையில் இருக்கிறத தூக்கி கொடுக்கக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கை நீட்டி வாங்கின காசையும் திருப்பி கொடுப்பீங்க. வட்டிக்கு மட்டும் இனிமேல் கடன் வாங்கிடக்கூடாதுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. குடும்ப வருமானமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை நேரம் போக மீதி நேரத்தில் சின்னதாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பித்ததை நடத்தலாமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிறதே புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மாறுறது, வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உட்கார்ந்து நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை இன்றைக்கி மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு, கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உண்மையான உங்களுடைய வளர்ச்சியின் தொடக்கம் உங்களுடைய குறைகளை நீங்களே பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது, உங்களுடைய குறைகளை நீங்களே உணர ஆரம்பிக்கும் போது தொடங்குகிறது. ஆமாங்க, அடுத்தவங்க நம்மளை பற்றி ஏதாவது சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்னங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்
டென்ஷன் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஆவேசமாக பேசிகிட்டு இருந்தீங்க, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கூட சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் உண்டு. அவங்க ஏதாவது உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் சொல்கிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எவருக்கு வெற்றியால் மகிழ்ச்சி இல்லையோ தோல்வியால் வருத்தம் இல்லையோ அவரே பெரிய ஞானியாவார். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. ஏழரசனி உங்களுக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டாருங்க. அதனால தாங்க இப்போல்லாம் ஏதாவது சின்ன சின்ன வெற்றிகள் வந்தாலும் கூட நீங்கள் துள்ளி குதிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் என்ன, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தோல்விகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நாம் பார்க்காத ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பெரிய ஞானியை போல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் பதுங்கியிருந்தாலும் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். நல்ல வரன் ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் மணமகள் தேடின் இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பூமி சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதையோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புதுசாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பழைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனைகளும் நீங்கள் செய்வீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவாங்க. சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட மட்டும் பகிர்ந்து கொள்வாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமாங்க, கஷ்டம் வரும்போது தான் அதை நாம் அனுபவிக்கும் போது தான் அதனுடைய உண்மையான ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது. பெரியவங்க இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் நாம் நேரடியாக சில விஷயங்களை எதிர்கொள்ளும் போது அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவ பாடங்கள் தான் நம்மை எல்லா வகையிலுமே வழிநடத்துகிறது. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. அனுபவ அறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு இதெல்லாம் அதிகமுடையவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். முக்கியஸ்தர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும்.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு, குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க, ரொம்ப நாளாக போகணும், சிலரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் பார்ப்பீங்க, குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு பணம் கேட்டு கொஞ்சம் நச்சரிப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார், அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு, சதயம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தெரிந்தவருக்கு உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு பிடித்தவராக மாறுகிறோம், ஆனால் தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கடவுளுக்கு பிடித்த மாதிரி ஆகிறோம். ஆமாங்க, அதனால தாங்க முன்பின் அறியாதவங்க யாராவது வந்து முதலுதவின்னு கேட்டாலும் முந்தி அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. பிரதிபலன் பார்க்காம எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும், சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார், அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்னைக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார், அதனால் குடும்பத்தில் நிம்மதி உண்டு, பணவரவும் உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. ஏழரை சனி இருக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எல்லாம் பறந்து போயிடுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகமான லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும், சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு இடத்திலே அமர்ந்து ஒரு சுவாமிகள் ஒரு முனிகள் கடுந்தவம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த வழியே ஒரு இளம்பெண் தினந்தோறும் சென்று வருகிறார். அப்பொழுது அந்த இளம்பெண் இவர் மீது ஆசை வைக்கிறார், அவர் கண் விழித்து பார்த்த நேரத்திலே உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்னு அந்த பெண் அவரிடம் சொல்லுகிறார். ஆனால் அவரோ, நான் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு திருமணத்தில் எந்த விருப்பமும் இல்லை, அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணோ, நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்கிறேன், உங்களுக்கு என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்றாலும் நான் உங்களுடனேயே இருக்க விரும்புகிறேன், நானும் துறவரத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அந்த பெண் காவியை உடுத்தி கொண்டு அந்த சுவாமியினுடைய சிஷியையாக அவர் அமர்கிறாள். அந்த சுவாமிகள் அவருடன் சேர்ந்த மூன்று சுவாமிகளும் திருச்செந்தூருக்கு சென்றார்கள்.
அதற்கு அருகிலே சென்று தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் உடனடியாக அந்த சமாதி நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இந்த சுவாமிகள் மட்டும் புனல்வேலி அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்றாங்க. அங்கே வந்து சேர்ந்து கடுமையாக தவம் செய்கிறார். அதாவது குற்றம் குறைகள் ஏதாவது நடந்ததுன்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே குருநாதன் கோவில் அந்த ஒடுக்கம் இருக்குல்ல, அங்கே வந்து உன்னால் சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த சுவாமியுடைய பேர் என்னன்னா திருவண்ண நாராயணமூர்த்தி அப்படிங்கிறத இந்த சித்தருடைய பேருங்க. இந்த சித்தர் வந்து கடுமையாக தவம் செய்யக்கூடியவர். இவருடைய ஜீவசமாதியெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அங்கே போய் உட்கார்ந்து நாம் தவம் செய்யும்போது கண்டுபிடிக்கலாம். அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நாம் கண்டுபிடிக்கலாங்க. இந்த சுவாமிகள் வந்து வைகாசி பௌர்ணமி அன்று அவங்க வந்து ஜீவமுக்தி அடைந்தாங்க. அதாவது இங்கெல்லாம் நாம் வந்து ஜீவசமாதி பிருந்தாவனம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மகானுடைய ஜீவசமாதியை ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அதிர்வலைகள் கொண்ட இந்த சுவாமியினுடைய பேரை சொல்லி தான் அங்கே வந்து தீர்ப்பே சொல்லப்படுது. யாராவது ஏதாவது கேட்டாங்க பண்ணுறாங்க, நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படின்னா வந்து நீ சொல்கிறது உண்மைன்னா நீ வந்து குருநாதன் கோவில் ஒடுக்கத்தில் வந்து நீ சத்தியம் செய் அப்படிம்பாங்க. அவ்வாறு சத்தியம் செய்கிறாங்கன்னா அது உண்மைன்னு அர்த்தம். யாராவது பொய் சத்தியம் செய்தாங்கன்னா அவங்க குடும்பமே அழிஞ்சு போகுதுங்க. இன்றைய வரைக்கும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து இந்த சுவாமிகளுடைய இந்த சித்தர்பிரானுடைய ஜீவசமாதிக்கு யாருமே வந்து பொய் சத்தியமே பண்ண மாட்டாங்க. இவருடைய ஜீவசமாதிக்கு வந்துட்டாலே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி கோர்ட்டில் வந்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு வாக்கு மூலம் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சத்திய வாக்கு மூலம் வாங்கக்கூடியவராக நம்முடைய சித்தர்பிரான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நடைமுறையில் இது நடந்து கொண்டு தாங்க இருக்குது. இந்த சுவாமிகள் இந்த சித்தருடைய ஜீவசமாதி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது. அதாவது இவருடைய ஒடுக்கம் ஒடுக்க கோவிலேருந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. சமாதியில் சுவாமிகள் வந்து அமர்ந்து நிஷ்டை அதாவது தவம் செய்யக்கூடிய கோலத்தில் சுவாமியினுடைய இப்போ அதாவது இடமும் அதாவது சிலையும் இடம்பெற்றிருக்குதுங்க. வடக்கு பார்த்து சுவாமிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதிகமான ஒரு வைப்ரேஷன் உள்ள இடமாக இருக்குது. சுவாமிகள் வாழ்ந்த காலம் 1649 அப்படின்னு கண்டு பிடிச்சிருக்காங்க. இந்த பௌர்ணமியில் தான் சுவாமிகள் வந்து இந்த சித்தர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஜீவசமாதி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகான் வந்து சாதாரண மகானாக இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் பவர் ஒரு மின்காந்த அலைகளால் சூழப்பட்ட மகானாக இந்த மகானுடைய அந்த கோவில் ஒடுக்கம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த திருவண்ண நாராயணமூர்த்திங்கிற சித்தருடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்திலிருந்து தளவாய்புரம் வந்து அங்கிருந்து புத்தூர் செல்லும் வழியில் உள்ளது புனல்வேலி. இந்த புனல்வேலிங்கிற ஊரில் தான் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. இங்கே போய் உட்கார்ந்து நாம் சின்னதாக ஒரு மெடிடேஷன் ஒரு தவம் பண்ணோம்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பாவ புண்ணியங்களில் நாம் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபட்டிருந்தாலும் அந்த பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பாரம்பரியம் கொஞ்சம் தழைத்து ஓங்கும். பிள்ளைகள் நல்லா வருவாங்க. வம்ச விருத்தி அதிகரிக்கும். நம்மளை பற்றி யாராவது அவதூறாக ஏதாவது தப்பு தப்பாக பேசியிருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தகுந்த தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சி இங்கே வந்து உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு உண்மையை நாம் இங்கே உட்கார்ந்து பின்பற்றுறோமோ அந்தளவுக்கு ஸ்ரீ திருவண்ண நாராயணமூர்த்தி சுவாமிகளுடைய சித்தர்பிரானுடைய அருளாசி நமக்கு கிடைக்குங்க. அதனால் நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை இந்த மகானுடைய கோவில் ஒடுக்கத்திற்கு சென்று வாருங்கள். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள் யோகிகள் தபசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.